இப்போ நம்ம ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுலாம், என்னது ஜெனரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஜெனரேட்டரை ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் ஜெனரேட்டர் ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டு ஜெனரேட் த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட்டை நம்ம உருவாக்குறதுக்காக, ஒரு எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஒரு டிவைஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது சிம்பிளி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஏசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறத ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஜெனரேட்டருங்கிறதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். அப்போ ஆல்டர்னேட்டர்னா என்ன சார் அப்படின்னா, இதுவும் ஒரு டிவைஸ் தான், இதுவும் என்னதான் பண்ண போகுது அப்படின்னா ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ இட் இஸ் ஆல்சோ ஏ ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம. அப்போ இந்த ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபைடா நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜெனரேட்டர்ல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்டா நம்மளுக்கு இருக்கு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் சைனசைடல் வேரியேஷன் வேரியிங் கரண்டா நம்மளுக்கு இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் என்னது இந்த டிவைஸ். அதனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காயில ரொட்டேட் பண்றோம் அல்லது மேக்னெட்டை நம்ம ரொட்டேட் பண்றோம். அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது காயில ஃபிளக்ஸ் சேஞ்சஸ் வரும். காயில ஃபிளக்ஸ் சேஞ்சஸ் வரும்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப்ங்கிறது ப்ரொடியூஸ்ட் ஆகுது. அதனால அதுல நம்மளுக்கு இன்டியூஸ்டு கரண்ட் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அதுல இருந்து நாம கரண்டா வெளியில் எடுக்கிறோம். அங்க இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது சைனசைடலி வேரி ஆர் வேரிங் கரண்ட் அப்படின்னு இருக்கும். இல்ல அப்படின்னா சைனசைடல் வேரிங் கரண்ட் ஆர் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளிசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை உருவாக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்ம ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டர் ஆர் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது இட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் ஸ்கேல் பவர் ஃபார் யூஸ் இன் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். நம்ம அதாவது ஒரு ஸ்கூல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் மூணு நாலு பில்டிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரூம் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜெனரேட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அதாவது எலக்ட்ரிக் பவரை நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டர்னாலும் சரி ஜெனரேட்டர்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏசி ஜெனரேட்டர் can subdivide into many sections. So only we have discussed in two types. என்ன அப்படின்னு பார்த்தோம் single phase AC generator and polyphase AC generator அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மட்டும் நம்ம இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்றோம். இதுல நாம சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏசி ஜெனரேட்டர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியாவில் நம்ம இருப்போம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஆர் எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அல்லது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். ப்ரொடியூஸ்ட் ஆஃப்ரிய எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது சைனசைடல் வேரிங் கரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஏசி ஜெனரேட்டர்னுடைய ஃபங்க்ஷன். அதுதான் நம்ம ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுல ஒரு டைப் தான் நம்ம இங்க பாக்குறது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சீரீஸா ஒன்ட் பண்ணிருப்போம். அப்ப சிங்கிள் ஃபேஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த டெஃபினேஷனை மட்டும் இங்க நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் தி ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு ஆஸ் டு ஃபார்ம் எ சிங்கிள் சர்க்யூட் which generates a single phase alternating EMF and hence it is called single phase alternator. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னா அதுல ஹோல்டட் பண்ணிருக்கக்கூடிய ஆர்மேச்சர் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபார்மா இருக்கும், இன் சீரீஸா கனெக்ட் பண்ணிருக்கும். இதுல ஜெனரேட் ஆகக்கூடிய ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படிங்கிறது சிங்கிள் தான். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ்ல
டிஜிட் ஆகக்கூடிய இஎம்எஃப்ங்கிறது சிங்கிள் இஎம்எஃப் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர் ஆர் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு நாம சொல்றோம். இது சிம்பிளா நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா, இது ஒன்றும் நம்மளுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த படத்தை பாருங்க. இது என்னது அப்படின்னா, இந்த கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுருக்கு இல்லையா, இது பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது ரெக்டாங்குலர் காயில். இட் இஸ் ஏ ஆர்மிச்சர், அதாவது ஆர்மிச்சர்னால காயில், அதுதான் நம்ம சொல்லுது. ஸோ இதுதான் வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கிள் சர்க்கியூட்டா இருக்கும். ஓகே, அது என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டார்ம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதில் ரொட்டேட் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு டூ போல்ஸ் இருக்கும். அதாவது இந்த இடம் ஒரு போல் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படி தொடர்ச்சியாக நம்ம சுற்றி வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இந்த டூ லைன்ஸ் நம்மளுக்கு வெளியில் வந்துருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சாஃப்ட் இருக்கும். அது இந்த ப்ளூ கலர்ல போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சாஃப்ட். இதுக்கு மேல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காயில ஹோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இதனால இந்த சாஃப்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறும். அதாவது இங்க நம்மளுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா இட் இஸ் ஏ மேக்னெட். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு மேக்னெட். இது பாத்தீங்க அப்படின்னா நார்த் போலாவும், இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சவுத் போலாவும் இருக்கும். இட் இஸ் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ல. இந்த அப்போ உள்ளு கலர வட்டமா போட்டுருக்குது என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த காயில வெறுமனையே நம்ம சுத்தி வச்சோம் அப்படின்னா ரிஜிடா நிக்குமா, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப ரிஜிடா காயில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட் அயன் மேல இருந்தது நம்ம ஹோல்டட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படிங்கறதுதான் இதனுடைய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூ போல்ஸ்னு சொல்லியிருக்கோம். பிக்யூ அப்படிங்கிறது அப்பர் போல்ல இருக்கும், எஸ்ஆர் அப்படிங்கிறது இந்த லோயர் போல்ல நம்மளுக்கு இது கனெக்ட் பண்ணிருக்கோம். இதனால இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இங்கே இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப்னுடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சைஸ் ஈக்குவல் டு சைனா சைன் ஒமேகாட்டி. எப்போ சார் இந்த இஎம்எஃப்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும், இது எல்லாம் பழைய கதை. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில காயில் ரொட்டேட் ஆனாலும் சரி, காயில ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணினாலும் சரி, நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ்ட் ஆகும், காயில ஃபிளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ங்கிறது ப்ரொடியூஸ்ட் ஆகும். இங்க காயில ஃபிக்ஸா வச்சுக்கிறோம், பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறத காயில ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா மேக்னெட்டை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ்ல ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஃபிளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஃபிளக்ஸ் சேஞ்சஸ் வரும்பொழுது இஎம்எஃப்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இது சிங்கிள் டர்ன்ஸ் ஆஃப் தி காயில் ஆர் சிங்கிள் சர்க்யூட் அப்படிங்கிறதுனால இதுல ஜெனரேட் ஆகக்கூடிய இஎம்எஃப் அப்படிங்கிறது சிங்கிள் இஎம்எஃப் தான் நம்மளுக்கு ஜெனரேஷன்ஸ் ஆகும். அது சை இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது. ஓகே, பிறகு இந்த படத்துல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இது ஒரு லைன் எலக்ட்ரிக் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டர். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க இருக்கிறதுக்கும் இங்க சொன்னதுக்கும் நீங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்ன காரணம் அப்படின்னா இதில் சிங்கிள் ஃபோல் அப்படிங்கிறது இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லைஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கேஸ் இதில் இருக்கும், அதனால உங்களால் இது சிங்கிளா இது டபுளா அப்படின்றது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்கும். பட் இட் இஸ் ஏ சிங்கிள் ஃபேஸ். அப்போ சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபோல்ஸ் மாதிரி இருக்கும், கேப் இருக்கும். ஸோ அது சேர்ந்ததுதான் நம்மளுக்கு இங்கே சிங்கிள் ஃபேஸாக நம்மளுக்கு இருக்கும். இது வந்து சிங்கிள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர். அதில் எப்படி இந்த வைண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, அதாவது இந்த ஆர்மேச்சர்ஸ் எப்படி நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு காஸ்ட் V1 உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, அப்போ இதை பார்த்துட்டு சார் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது, அப்போ இது ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரியா சார் அப்படின்னா கிடையாது. இது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு டூ போல் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்னா டூ போல்ஸ் இருக்கும். அப்போ இந்த டூ போல்ஸையும் நம்மளுக்கு பார்ட் ஆஃப் சப்டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 8 கேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு கேப்லருந்து இன்னொரு கேப்க்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இது நம்மளுக்கு பிரிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ள போகிறது இல்லை. ஓகே, எப்படி ஃபோன்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது சிங்கிள் ஃபேஸ், நான் த்ரீ ஃபேஸ் வரும்போது த்ரீ ஃபேஸ் மோட்டரில் எப்படி ஃபோன்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நீங்க முன்னாடி இந்த படத்துல பார்த்த மாதிரி இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, காயில் பிக்ஸ்டா இருக்கு, மேக்னட் இனிஷியல் பொசிஷன்ல இருக்கும் பொழுது இதுக்கு பர்பெண்டிகுலரா காயில் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு கால் ரொட்டேஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கால் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு கால் ரொட்டேஷன், ஃபைனலா கம்ப்ளீட்டா ஒன் ரொட்டேஷன் இருக்கும். இந்ததான் நம்ம பின்னாடி ஒர்க்கிங்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, இப்ப இதை வந்து என்னது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டு பி, இதுக்கு பர்பெண்டிகுலரா இனிஷியல்ல அந்த பிளேன் அப்படி காயில் இருக்கு, PQRS அப்படிங்கிற இந்த காயில் இருக்கு. அப்போ காயில் பர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஆங்கிள் ஜீரோ, ωt இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ωt இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நீங்க கொண்டு வந்து பிளக் இன் பண்ணீங்க அப்படின்னா இன்டியூஸ்ட் ஆகுற EMF வந்து ஜீரோ, அதனால இங்க இருக்கும். பிறகு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆயிருக்கும். இப்ப எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் டைரக்ஷன் வந்திருக்கும். இட் இஸ் பேரலல் டு தி பிளேன் ஆஃப் தி காயில், காயிலுக்கு பேரலா வந்திருக்கும். இப்படி பேரலா வரும்பொழுது இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி, ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்திருக்கும். எப்படி அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகே, இப்ப 90 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா இதுல கொண்டு வந்து பிளக் இன் பண்ணி அப்படின்னா சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1, அப்ப சை இஸ் ஈக்குவல் டு சைன் ஆர், அப்ப பிளஸ் சைன் ஆர் அப்படின்னா இட் இஸ் அ மேக்ஸிமம். அப்ப ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்க்கு இருக்கும், இட் இஸ் DMF. அதுக்கப்புறம் மீண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிளமிங்கோடைய ரூல் பிரகாரம், ரைட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்டுடைய டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோர் ஃபிங்கரை ஃபோர் டைரக்ஷன்ஸ்லயும் உங்க தம் ஃபிங்கரை டிஸ்பிளே பார்த்த மாதிரியும் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிக்ல இருந்து கியூ போற மாதிரி, ஆறுல இருந்து எஸ் மாதிரி, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். நீங்க அதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்னொரு கால் ரொட்டேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அகைன் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி காயில், மீண்டும் பர்பண்டிகுலர் வந்திருக்கும். பட் ஆனால் இது கம்ப்ளீட்டா ஏசியில இருந்து 180 டிகிரி ரீச் ஆயிருக்கும். அப்போ 180 டிகிரி ரீச் ஆகும்போது சைன் 180 இஸ் ஈக்குவல் என்னது ஜீரோ, இப்போ பிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த EMF அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார் அப்படின்னா ஜீரோவா நம்மளுக்கு இருக்கும். பிறகு என்ன பண்றது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மீண்டும் கால் ரொட்டேஷன்ஸ் வருது, அப்போ டோட்டலா 270 டிகிரியே அது ரீச் பண்ணிருக்கு. ஹியர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 35/2, அதாவது 270 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, அதாவது 35/2 அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு -1 வரும். ஓகே, சைன் 270 இஸ் ஈக்குவல் டு -1 வரும். அப்போ இந்த இடம் நம்மளுக்கு -1, அப்போ மைனஸில் மேக்ஸிமம் EMF அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாயிருக்கும், அதாவது நெகட்டிவ்ல மேக்ஸிமம் EMFங்கிறது உருவாயிருக்கும். பிறகு இனிஷியல் பொசிஷனுக்கு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் முடிஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இனிஷியல் பொசிஷனுக்கே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த காயில் ஆனது நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே, அப்படி இந்த காயில் இனிஷியல் பொசிஷனுக்குள்ளார வரும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுது 360 டிகிரி கலந்துருக்கும். சைன் 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எனது ஜீரோ, EMFங்கிறது ஜீரோ. சார் இப்போ நீங்க சொல்றீங்க இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும்தான் எனக்கு EMF இருக்குமா, அப்போ ரிமைனிங் எல்லாம் EMF இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக பர்பண்டிகுலராக இருக்குன்னா ஜீரோ, அது எடுத்த உடனே 90 டிகிரி வந்து ரீச் பண்ணியிருக்காது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது இன்க்ரீசஸ் ஆகிருக்கும். அப்படி இன்க்ரீசஸ் ஆகும்போது அப் டு 90 வர வரலும் அதனுடைய EMFங்கிறது இன்க்ரீசஸ் ஆகிட்டே வரும். 90 டிகிரி ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் வில் பி அட்டைன் த மேக்ஸிமம் வேல்யூ, அதுக்கு மேலே இது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகாது. ஆஃப்டர் தட் மீண்டும் எனக்கு அடுத்த 180 டிகிரி வரும்பொழுது அந்த ஆங்கிள் இன்க்ரீசஸ் ஆகிட்டே போகும். பட் மேக்ஸிமமான EMF வந்து என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். 180 டிகிரி ரீச் ஆச்சுன்னா ஜீரோவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறதுனால இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய இந்த EMF அப்படிங்கிறது உங்களுக்கு சைனசாய்டலி EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் ஆல்டர்னேட்டிங் EMF அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இந்த கரண்ட் அப்படிங்கிறது நம்ம சைனிசாய்ட்லி வெரிங் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கேஸில் நம்மளுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் இன்டிவிஜுவலி கரண்ட் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்த் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு இருக்கும், அப்போசிட்டிங் டைரக்ஷன்ஸில். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் தான் விஷயம், இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, PQRS அப்படிங்கிற இந்த காயில் சிங்கிள் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய காயில், இதனால நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் எ ஃபிக்ஸ்டு ஒன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ்ல ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் பண்ணும்பொழுது என்ன EMFங்கிறது
இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனலா இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபீல்டு மேக்னட் கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன்ஸ் வரும்பொழுது நம்மளுக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னா ஒன் சைக்கிள் வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது இங்க வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன் சைக்கிள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இதுல இருந்து இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மெயின்லி. ஸோ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி சார் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் தி ஃபீல்டு மேக்னெட், ஃபீல்டு மேக்னெட்னுடைய ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஓகே அப்படிங்கிறதோட இதனுடைய விளக்கமானது முடிகிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.